ஒரு பாட்டு ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கும்? ஒரு பியானோவோ இல்லை ஒரு வயலினோ இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வச்சு ஆரம்பிக்கும். ஆனால் இவரோட பாட்டில் அப்படி ஆரம்பிக்காது. வாயாலே வித்த காட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அது இவருக்கு தான் சரியா பொருந்தும். கேமராவில் பார்க்க முடியல, உள்ளுக்குள்ளேயே கால் பீட்டு போகுது. பாட்டு பாட்டு இவர் இல்லை, பயப்படாதீங்க. பொதுவாக ஒரு பாட்டோட மிடில்லையோ இல்லை ஹம்மிங் டியூன் மாதிரியோ வாயால் கொடுக்குற சவுண்டை நிறைய நம்ம கேட்டிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு நல்லா பார்த்தீங்களா, இப்படி நிறைய இருந்தாலுமே வாயால் கொடுக்குற சவுண்டில் புரட்சி பண்ணதுன்னா அது இவர் தான். ஃபஸ்ட்டு படம் அட்டகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான ஆல்பத்தை கொடுத்துருந்தாரு. குறிப்பாக நடுக்கடலில் கப்பலை இறங்கி அப்படின்ற சாங்கில் நடுக்கடலில் கப்பலை இறங்கி தள்ள முடியுமா, ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா. இந்த பாட்டில் வெறும் கையால் தட்டுற சவுண்டும் பாத்திரத்தில் தட்டுற சவுண்டை மட்டுமே வச்சு ஃபுல்லாகவே லைவாக கம்போஸ் பண்ணியிருப்பாரு. உல்லாச வாழ்க்கையிலே பணத்தை சேர்க்க முடியுமா, உதாரியாக வாழ்ந்த குடும்பம் நடத்த முடியுமா. அது வரைக்கும் எத்தனையோ சினிமா கானா பாடல்களை நம்ம கேட்டிருந்தாலுமே அந்த படத்துல வர ஆடி போன அவனி அவ அலம்மய குந்தாவணி இந்த சாங்கு நேர்ல போய் கானாவை உக்காஞ்சி கேட்கிற ஒரு யதார்த்தமான ஃபீலை நமக்கு கொடுக்கும். அடியன் பெண்ணே மனோர்மணியே. நம்ம ஊர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப ராவான ஆல்பத்தை கொடுத்துருந்தாரு. அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் வாயால் போடுற சவுண்டெல்லாம் வச்சு எதுவும் பண்ணலை. ஆனால் அவரோட செகண்ட் படம் பீட்சாவோட ட்ரெய்லர்லேருந்தே ஆரம்பிச்சிட்டாரு. Your moment is waiting. அவரோட கரியரில் பிரேக் ஆன படம்னா அது சூதுகவம் தான். அந்த படத்தோட தீம் மியூசிக்கே அதோட சாட்சி. இந்த படத்துல காசு பணம் துட்டு மணின்னு ஒரு பாட்டு வரும்ல, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி. இந்த பாட்டோட ஸ்டார்டிங் கவனிச்சிருக்கீங்களா? கிச்சக்கு 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 ஜி கிச்சக்கு 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 இன்னும் இருக்கு. டுமுக்கு நக்குன டுமுக்கு நக்குன டுமுக்கு நக்குன தா கிண கிணக்கு டக்கு டக்குன கிண கிணக்கு டக்கு டக்குன கிண கிண தொங்குறது அக்கா தொங்குறது அக்கா தொங்குறது அக்கா தொங்குறது அக்கா. அவரோட பாட்டில் நிறைய சவுண்ட் யூஸ் பண்ணுவார். இந்த பாட்டில் சைரன் சவுண்டை ஒரு டியூன் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாரு. காசு பணம் தொட்டு மணி மணி. இதே படத்தில் இன்னொரு ஒரு பாட்டு இருக்கு, ஓ மாமா டவுசர் கண்டுச்சு. அந்த பாட்டோட மிட்டை நீங்கள் கேட்டீங்கனாலும் அடுத்து பீட்சா டூ த வில்லா அப்படின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துல ஒரு மெலோடி சாங் இருக்கு, அதோட ஸ்டார்டிங்கை நீங்க கேட்டீங்கனாலும் அதே படத்துல பாப்பா அப்படின்னு ஒரு டைட்டில் ட்ராக் இருக்கு, அதோட மிட் போர்ஷனை நீங்க கேட்டீங்கனாலும் இந்த பாம்பாவை எங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல, இந்த பாட்டில் கேட்டிருப்பீங்க. ரகிட ரகிட பாட்டில் ஒன்னா ரெண்டா பல வித்தைகளை இறக்கியிருக்காரு. ஒன்று ஒன்றா பார்ப்போம். அந்த பாட்டோட ஸ்டார்டிங்லேயே யாரோ கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு அங்கே மட்டும் கேட்காது, பாட்டோட நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் என்ன பெருசு, இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு. இந்த பாட்டோட மிட் போர்ஷனில் ரெக்கார்டிங் செஷன் அப்போ என்னாச்சுன்னு தெரில திடீர்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. கிராமத்தில் புலவ சத்தம்னு ஒன்று சொல்லுவாங்க, பெண்கள் ஓன்னு கத்துற மாதிரி. அதேமாரியே இந்த பாட்டில் ஒரு எண்டு போர்ஷனில் ஒரு ஆண் ஓரமாக கத்திக்கிட்டே இருப்பார். இது எல்லாமே சம்மந்தம் இல்லாமல் பண்ணலை, எல்லாத்தையுமே ரொம்ப யோசித்து கனெக்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சந்தோஷமான பாடல்களில் மட்டும் இல்லை, ரொம்ப சேடான எமோஷ்னலான சாங்ஸ்லேயுமே பிஜிஎம்ஸ்லேயுமே நிறைய பண்ணியிருக்காரு. அது எல்லாத்தையுமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
நன்றி. எனக்கு ராஜா பண்ணா வாழ்க்கை.